இப்போ நம்ம சோள மாவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சோள மாவு 1 கப்பு, அரிசி 1 டேபிள் ஸ்பூனு, இது வந்து பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலையே நான் நல்லா மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன், இது 1/2 கப்பு. பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, பட்டர் வந்து 1 ஸ்பூனு. நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து கோகோனட் ஆயில் 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து ஓமம் 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு, சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க, நான் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு ஜல்லரியில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஜலிச்சுக்கலாம். அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஜலிக்கிறேன். நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பிசையிறதுன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. மாவு நல்லா ஜல்லரியில் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது 1/4 ஸ்பூனு பெருங்காயம், அதுக்கடுத்தது எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெண்ணெய் உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம், இல்லை இது நெய்யும் இல்லை அப்படின்னா வந்து கோகோனட் ஆயில் இருக்குது இல்லையா, கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் அது மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது சோம்பு, சாரி ஓமம், ஜீரகம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போட்டுங்க, 1 ஸ்பூனு சில்லி பவுடரு, உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்கன்னா, நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் அதே நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு முறுக்கு பிழியிற பதத்துக்கு மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். முறுக்கு பிழியிற பதத்துக்கு மாவை நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காய வச்சு முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முறுக்குள்ள 2 சைட்லேயும் எண்ணெய் தடவிட்டேன், இதில் மாவு பிரித்து போட்டுக்கலாம். ஆ போட்டுட்டு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நான் தட்டில் புழிஞ்சிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சா இல்லையான்ட்டு ஒரே ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம். இந்த முறுக்கை எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும், வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்துடுச்சு, வெந்த பிறகு மட்டும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கும் எடுத்துடலாம். சுவையான சோள மாவு முறுக்கு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.